இங்கே பாருங்க மக்களே, நைட்டு தூங்குறப்ப ஏதோ சவுண்டு கேழிச்சு. என்னன்னு பார்த்தா இங்கே உள்ள நாய் எல்லாம் சேர்ந்து டென்ட்டை புரண்டி விட்டுருச்சுங்க. இப்போ இந்த டென்ட்டோட எப்படி நம்ம குளூரில் ஓட்டுறது எனக்கு சத்தியமாக தெரியல, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கிற கிளைமேட், ஒரு வழியாக நைட்டு சர்வே பண்ணியாச்சுங்க. பட் ஆனால் எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என் பேர் லோகேஷ். நான் தமிழ்நாட்டிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கேங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காஷ்மீர் தான் ஒரு ஹெவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் காஷ்மீர்லேயே ஹெவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குல்மார்க்குங்க. ஸோ குல்மார்க்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோ ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க. காஷ்மீரே ஹைட்டில் தான் இருக்குது, ஆனால் காஷ்மீர்லேயே இந்த பிளேஸ் தான் வந்து ஹைட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்ரீநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ரீநகர்லேருந்து நான் வரப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மேலே ஏறி தான் அப்படியே வந்துகிட்டு இருந்தோம். ஸோ தமிழ் ஆளுங்களை மீட் பண்ணோம், கடை வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம டென்ட் போட்டிருந்தோம். கிளைமேக்ஸ் வீடியோ நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். இந்த எப்படி சொல்கிறது, புஷ்கிராஃப்ட் வீடியோ அது மாதிரிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இந்த காஷ்மீர் சீரிஸ் வந்துடும். ஸ்னோவில் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸ்னோவில் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இக்ளூ கட்டலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். பட் அதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ணுங்க. இப்போவே வந்து பயங்கரமாக குளிருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்குங்க டிகிரி. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக் பண்ணப்போ 1 டிகிரிங்க. இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது, 7 மணிக்கே 1 டிகிரி. அப்போ பார்த்துக்கோங்க, இன்னொரு 10 நாளில் ஃபுல்லாக இங்கே ஸ்னோ வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் 2-3 கிளிப்பு போடுறேன். நம்ம லாஸ்ட் வீடியோ அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஸ்டே பண்ணியிருந்தப்போ இந்த காட்டுக்குள்ள அங்கே நாயெலாம் வந்து அதுங்களோட ஏரியா போல் இருக்குது. நான் அங்கே போய் இது டென்ட்டை போட்டிருந்தோம்னா டென்ட்டை போட்டு புரண்டி விட்டு டென்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டுருச்சுங்க. என்னால் பேச முடியல, புகையாக போகுது. ஏன்னா வாயெல்லாம் உறைஞ்சி போயிடுது. ஏன்னா கையை ரொம்ப நேரம் நிப்பாட்ட முடியல, ஏன்னா பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா உறைஞ்சி போயிடுச்சுங்க. அதனால தான் இந்த கையை நான் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஸோ இன்னுமே நம்ம வந்து ஸ்னோ வர வரைக்கும் சும்மா பேசி தான் வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நாளுங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து ரிசப்ஷனில் போய் உட்கார போகிறோம். ஏன் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக நமக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு ஃப்ரீயாக இங்கேயே குல்மார்க்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்ல. அதனால் அந்த ஹெல்ப்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ வள வள தோணத்தோட பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மற்றது எல்லாத்தையும் நான் போக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக் வச்சுருந்தாங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தேன். இது வந்து ஹீட்டிங் பேக்ங்க. இது உள்ள தண்ணி ஹீட்டு வாட்டர் ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டு நைட்டு ஃபுல்லாக இதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா சுத்தமாக முடியல, குளிர் பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு அலர்ட் பண்ண ரூம் இது தாங்க. இங்கே தான் வந்து நம்ம படுத்துருக்கோம். திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. நமக்குன்னு வந்து நம்ம ஸ்லீப்பிங் பேக் அது, அப்புறம் அவங்க கொடுத்தாங்க நிறைய பெட்ஷீட்டு தலைவணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதை அடைச்சி விட்டாங்க எனக்காகவே. இன்னும் அந்த மேலே சின்னோண்டு ஓட்டை 3 இருக்குது. ஸோ அந்த 3 ஓட்டையும் அடைக்கணும். அப்புறம் இந்த சைடு ஜன்னலில் அந்த ஜன்னலில் இல்லை. ஸோ எங்கே இருக்கா அந்த ஹோலை மட்டும் அடைக்கணும். அடைச்சிட்டோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம தங்கலாம். பட் ஆனால் செவரு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க, ஈரப்பதமாக. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நெருப்பு மூட்டி இந்த செருவு இது எப்படி சொல்கிறது செவரு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடலாம் ப்ரோ, ஹீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளில பாருங்களேன் கிளைமேட்டை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த ஃப்ரேம் எப்படிங்க இருக்குது, சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்னோ ஆகிடும். செமையாக இருக்குல்ல லொக்கேஷனு, குல்மார்க்னா அது ஒரு அழகுங்க. அப்படியே ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம் தாங்க. இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு நடுவில் தான் வந்து இவங்க இது லொக்கேட் ஆகிருக்கு, பிளேஸ் லொக்கேஷனு. கரெக்டாக இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குல்மார்க் குன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நம்ம இருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோலாம் இருக்குது, நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த ஆப்பிள் பறிக்கிற வீடியோலாம் வச்சுருந்தாங்க, எனக்கு கொடுத்துருந்தாங்க, அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அனுப்பி இதில் போடுறேன் பாருங்கள். ஓ ஃபுல்லாங்க, எங்கே பார்த்தாலும் ஃப்ரண்ட்டு பேக் எல்லா சைடுமே வந்து ஆப்பிள் தோட்டம் தான். நம்ம சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சுங்க. சைக்கிள் பஞ்சரு, டென்ட்டு, நாய் கடிச்சு கிழிஞ்சு போச்சு, எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்களா சைக்கிள் டயர் பஞ்சர். இன்றைக்கி போய் சைக்கிளுக்கு வந்து டயர் வந்து பஞ்சர் ஓட்டலாம். ஹூ சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷனு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டம் தாங்க. அந்த ஒரு வண்டி நிற்கிதுல, அங்கேயும் ஆப்பிள் தோட்டம் தான். இங்கெல்லாம் இன்னொரு இதோ இந்த ஹைட்டுக்கு வந்துடுங்க ஸ்னோ. எது இந்த ஹைட்டுக்கு வந்து ஸ்னோ இங்கே நிற்குமா, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. குட் மார்னிங் ப்ரோ. ஸோ இவங்க கூட தாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம், இவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஹாய் ப்ரோ. பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம்.
பார்க்கலாம், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து ஸ்னோலாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் வேறு வேறு வீடியோ போடலாம் நம்ம. காஷ்மீர் ட்ரெஸ்ஸுங்க, இந்த ஃபெரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் தெரியுமா? ஸோ அந்த வீடியோவில் உள்ள அந்த ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டு வைப்போம், இது குள்ளூருக்கு நல்லா கதை கதப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் வந்து காஷ்மீர் ட்ரெஸ்ஸு. செம்மையா இருக்கு மக்களே, கதை கதப்பா இருக்கும். நிறைய விஷயம் கொடுக்குறாங்க, சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்படி இப்படின்னு போட்டு நம்மளுக்கு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 4 மாசம் நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி இங்கே தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அடுத்த இடத்துல உங்களை பார்க்குறேன். ஸோ மார்னிங் வந்து நமக்கு டீலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டீ இருக்குது, அப்புறம் இந்த தந்தூரி ரொட்டி சொல்லுவாங்கள்ல, காஷ்மீரி ரொட்டி, தந்தூரி ரொட்டி, ஸோ அந்த இது அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே குளிருக்கு எதமா உட்கார வேண்டியதாங்க. ஸோ காலையிலே நமக்கு வேலை வந்துருச்சுங்க, லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த காரில் வைக்கணும். உங்களுக்கு சும்மா சின்ன சின்ன வேலை தான், அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதான், வேறு வழி இல்லைங்க. நம்ம 4 மாதம் இங்கே இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அது லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, அப்படியே காரில் ஏற்றிட்டு அவங்கள வழி அனுப்ப வேண்டியதான். எவ்வளோ போக போகுது பாருங்கள், அவ்வளோ கிளைமேட், அவ்வளோ ஜில்லுன்ட்ருக்கு. சரி மக்களே, அடுத்தது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தங்க ஃப்ரீயாக தங்கணும் அப்படின்னா வேலை பார்த்து தான் ஆகணும். வேலை பார்க்குறது எந்த வேலையாக இருந்தால் என்ன, நம்ம பண்ணி தான் ஆகணும். வாங்க பண்ணலாம். மக்களே, நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ யாரும் கீழே வந்து கமெண்ட்டில் இது மாதிரிலாம் ஏன் ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிலாம் எதுவும் கேட்காதீங்க. நமக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்டே கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறப்ப நம்ம வந்து ஃப்ரீயாக தங்க தங்க முடியாது. ஏன்னா 4 மாதம் சும்மா யாரும் நமக்கு வந்து சோறு போட மாட்டாங்க, கரெக்டாக. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணும். இது வந்து வீடுங்க, வீட்லேயே வந்து அவங்க ரூம்ஸ்லாம் வச்சு ஸோ எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எப்படி சொல்கிறது, இங்கே டூரிசம் குல்மார்க் இது ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க ஹோம் ஸ்டே. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெரிய வேலைலாம் இல்லைங்க, அப்பப்போ அப்படியே சின்ன சின்ன வேலை. இதெல்லாம் நமக்கு வந்து எல்லாருமே செய்கிற வேலை தான், இது ஒன்றும் நம்ம புதுசாக செய்யல, ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு இடத்துல நான் வந்து உங்களை பார்க்குறேன். மக்களே, எந்த வேலை பார்த்தாலும் ஜாலியாக வேலை பார்க்கணுங்க, இல்லாட்டி நமக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அதுதான் இப்படி விளாண்டோம்னு வச்சிங்களேன் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சதே கிடையாது, வீட்டில் நம்ம வீட்லேயே நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக நான் வந்து ரொம்ப சோம்பேறிங்க வீட்டில். எங்கள் அம்மாலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா இந்த பையன் வீட்டில் எப்படி சோம்பேறியாக இருப்பானே, இங்கே போய் இப்படி வேலை செஞ்சுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது, நமக்கு சோறு வேணும்னா நம்ம தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் இங்கே நல்லா இருக்குங்க, சாப்பாடு சூப்பராக இருக்கும், அதனால் பிரச்சனையே கிடையாது. நமக்கு சோறு போடுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சிம்பிள். ஸோ காலில் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணோம், அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11 மணி ஆகுது, 11 மணிக்கு டீ ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ஜாப் ஆரம்பிக்க வேண்டியதான். கொஞ்சம் போர் அடித்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா அது ஒரு மாதிரி போதுங்க. என்ன பண்ணுறது, சாப்பாடு வேணும் அப்படின்னா ஏதாச்சும் வேலை செஞ்சு தான் ஆகணும், தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன வேணுமோ செய்யலாம். ஏன் அப்படின்னா இந்த குளிருக்கு நம்ம ரோட்லலாம் நம்ம டென்ட்டும் காலி ஆகிடுச்சு, சைக்கிளும் பஞ்சர் ஆகிடுச்சு, இவங்க நமக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றேங்கிறாங்க, அதுக்கப்புறம் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் அழைச்சிட்டு போகிறேங்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ டீ பிஸ்கெட் வந்துடுச்சு, சாப்பிட்டுட்டு திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வேற போட்டிருக்கோமா, கிளாஸில் கை வைக்கவே பயமாக இருக்குங்க, காப்பு அடித்து கிளாஸு கீஸு ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அது வேற பயமாக இருக்குது.
இந்த பாப்பா வாசிக்கணும்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு வாசி பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ப்ளே ப்ளே. யா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ சாப்பாடு வீட்டில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. காலிஃப்ளவர் இருக்குது, ரைஸ் இருக்குது, அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓ முரட்டு சாப்பாடுங்க, வயிறு ரொம்ப அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. நிறையா ரைஸ் வச்சு பயங்கரமாக சாப்பிட்டேன். அப்படியே வந்து ரிசப்ஷன் உட்காந்தாச்சுங்க. நமக்கு வேலையே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஒர்க் தான். கெஸ்ட் வருவாங்க, என்ட்ரி போட்டு அவங்களை உள்ள அனுப்பிடணும். அப்புறம் ஏதாச்சும் ஹெல்ப், சின்ன சின்ன ஹெல்ப், இந்த இங்கே ஒரு பையன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே டயத்தை ஓட்ட வேண்டியதான். அடுத்த ஒரு 4 மாதம் இங்கே தான் போகுது. ஏன் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக ஸ்டே கொடுக்குறாங்க, விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. காலைல டான் டான் வந்து டீ காஃபி வருது, பிஸ்கெட் வருது, அப்புறம் தந்தூரி ரொட்டி வருது. அப்புறம் 11 மணி ஆனால் திருப்பி அதே ரவுண்டு அப்படியே ரொட்டேட் ஆகுது, ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கரெக்டாக 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வந்து சாப்பாடு வந்துடும். அதுக்கப்புறம் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எப்போ வேணுமோ நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வரக்கு. நைட்டு எப்போ தூக்கம் வருதோ அப்போ போய் தூங்க வேண்டியதான். காலையில் எப்போ ஏஞ்சி வரமோ அப்படியே ஏஞ்சி வர வேண்டியதான். இதுதான் நமக்கு இப்போ ரொட்டீனு. ஸோ அடுத்த உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் பார்க்க வேண்டியதான். ஸோ அதுதான் பண்ணி இப்போ டயத்தை ஓட்டணும், பார்க்கலாம். நவ் வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ப்ரோ. மக்களே கொஞ்ச நேரம் அப்படியே கேம் விளாடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே விளாடலாம். இங்கே உள்ள ஊரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஈவினிங் டைமில் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குங்க. சாக்கடை தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் சாக்கடை தண்ணி போட்டோன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள் தண்ணியை எவ்வளோ க்ளீனாக வந்துகிட்ருக்குன்னு. சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நிறையா இடத்துல இருக்குது. கேஸ் ஸ்டவ் இது எனக்கு ரெடி பண்ணாங்க, அது ஒர்க் ஆகலை. அதுதான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ண போயிட்டுருக்கோம். ஏறி ஏறி போதுங்க மலை மேலே. ஓ ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வர மக்களே, இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நான் ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் வீடியோக்காக போடணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணதில்லைங்க. ஸோ நான் இந்த ஒர்க் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். எதனால் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்டே கொடுக்குறாங்க, ஸோ ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 4 மாதம் நம்மளை தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வேறு என்னங்க வேணும், காஷ்மீரில் வந்து ரோட்டில் நம்ம திறந்துக்கிட்டு இருந்தோம், எங்கே தங்க போகிறோம் எதுவுமே தெரியாமல் இருந்தப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப்பாக நம்ம வந்து இப்போ ரிசப்ஷனில் தான் உட்காந்துருக்கோம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆலில் போட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து காஷ்மீரி ஃபேரான், அங்கே உள்ளே இருக்க பாருங்கள். இதுதான் வந்து ஹீட்டர், காங்கிரீட், காஷ்மீரி காங்கிரீட். உள்ளே ஃபுல்லாக வந்து அப்படியே எரிச்சு விட்டு அப்படியே ஹீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ நைட்டு ஃபுல்லாகலாம் கிடையாது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் போயிடுவேன் ரூமுக்கு. நான் அங்கே போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற மக்களே. உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் ட்ராவல் டைட்டில். எல்லாருக்கும் குட் நைட்டு.